வாழ்க்கையில யாருக்கு கட்டப்பாவா இருக்க ஆசைப்படுறீங்க? எங்க இனத்துல அந்த பழக்கம் இல்ல. என்ன சொல்லணும் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கிறேன். அந்த மருத்துவ முத்தத்தை கொடுத்தீங்கன்னா பேசுவோம். வெக்கமா இருக்கு. போகவே மாட்டேன். அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்ல. ஏமா இதென்ன கோயில் பிரசாதமா? எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் யாரு? எங்க அப்பா நினைக்கிறேன். அப்படி என்ன ப்ரோ பண்ணாரு? என்னை பெத்து வளர்த்தாருல. நான்லாம் அடுத்த ஜென்மத்துல ராஜா சார் வாசிக்கிற டியூனா இருக்கணும், இல்லாட்டி அவர் வாசல்ல பியூனா இருக்கணும். வாழ்நாள் சாதனை விருதுன்னு கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். நான் லைஃப் என்ன இருக்கையா எனக்கு. உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட், உங்கள் சத்யா மற்றும் ஜிஆர்பி உதயம் நெய். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ், விஜயான் ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் லலிதா ஜுவல்லரி. ஸ்பெஷல் பார்ட்னர் யமகா ஃபெசினோ மற்றும் 999 டெனிம் லுங்கிஸ். டெனிம் லுங்கிஸ். சேனல் பார்ட்னர் சன் டிவி. மூவி இன்ஃபோ பார்ட்னர்ஸ் மூவி பஃப். மூவி டிக்கெட்டிங் பார்ட்னர் ஜஸ்ட் டிக்கெட்ஸ். மல்டிபிளெக்ஸ் பார்ட்னர் ஐநாக்ஸ். மியூசிக் பார்ட்னர் சோனி மியூசிக். டிஜிட்டல் ட்ரேட் பார்ட்னர் டிவி நியூஸ் 4u.com. அடுத்த கேட்டகரி டெபியூ ஹீரோ. நீங்க யாரா இருக்கும் நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி பிரசன்டர் கூட்டுருவோம். ஆண்ட்ரியா மற்றும் வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கதிரேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சூப்பரான ஏவி பார்த்துலாம். சிறந்த அறிமுக நடிகர் 2017. Facebookல உனக்கு எப்படி 2248 friends? ஏ இல்ல, எனக்குலாம் 15 friends தான். நீ யார்கிட்டயோ பழகலன்னா நான் என்ன பண்ண முடியும்? இது யாரு? இது அருண் கே விஸ்வா. தெரியல, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா இருப்பான். உன் போட்டோக்கு you look gorgeous னு கமெண்ட் பண்ணிருக்கான். வசந்த் ரவி, தரமணி. வாழ்த்துக்கள் வசந்த் ரவி பிரதர். முதல் படத்துல ரெண்டு ஹீரோயின், நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுங்க. நீங்க எங்க? நல்லா தான் இருக்கும். அப்புறம் இல்ல, நீங்க எங்க நல்லா என்ஜாய் பண்ணதோட அங்க நல்லா என்ஜாய். ஓகே, நீங்க உங்களை நடிப்பை பார்த்து ராம் சார் செலக்ட் பண்ணாரா இல்ல உங்க தாடியை பார்த்து செலக்ட் பண்ணாரு? ஏன்னா அவர் படத்துல எல்லாருமே தாடி வச்சுட்டு அடுத்த படத்துல ஹீரோயின்லாம் கூட தாடி வைக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. ஸோ தாடி வச்சதுனால செலக்ட் பண்ணாரா இல்ல செலக்ட் பண்ணிட்டு தாடி வழங்கினாரா? இல்ல, ஆக்சுவலா ஐ மீன் தாடி இல்லை அப்போ. ஸோ சார் வந்து தாடி வளர்க்க சொன்னார். ஒரு 6 தாடி வளர்ந்ததுக்கப்புறம் அப்படி தான் ஷூட் ஆரம்பிச்சது. அப்படி அவருக்கு தாடினா பிடிக்கும், எனக்கும் தாடி சூட் ஆச்சுனால வச்சுட்டாரு. உங்களுடைய அழகின் ரகசியம் என்ன? எனக்கு கல்யாணம் என்ன ஆட இல்ல, உங்கள் அழகின் ரகசியம் அதுதான். இல்ல இல்ல, அவங்க எனக்கு சொல்றாங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நீ வேணா ப்ரப்போஸ் பண்றனா பண்ணுன்றாங்க, புரியுதா? அதை விட்டுட்டு சும்மா குறு குறுக்கு. Are you sure? Are you confident? ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ராம் சருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த அவார்டு எனக்கு இல்லை. இந்த அவார்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ராம் சார். ஸோ ராம் சார் மேடைக்கு வர சொல்ல முடியும்.
நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அது அது நடந்ததே ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஃபஸ்ட்டு அவார்ட் விக்டன்ட் வந்து வாங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹோல் ஆஃப் விக்டன் டீமுக்கு ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் ஆண்ட்ரியா, ஆக்சுவலாக எனக்கு இந்த அவார்டு எவ்வளோ சேருமோ அந்த அளவுக்கு ஆண்ட்ரியாவுக்கும் சேரணும். அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அவங்க அவ்வளோ தூரம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணனால தான் என்னாலையும் அவ்வளோ சூப்பராக ஓரளவுக்கு நடிக்க முடிஞ்சது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சங்கர் சார், சார் முன்னாடி வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் வந்து நடிகனா ஆகணும் அப்படிமா இல்லை ஏடியா ஜாயின் பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் சார் தான் மீட் பண்ணேன். அப்போ சார் சொன்னார், உனக்கு ஆக்டராக ஆகணுமா ஏடி ஆகணும் நீ டிசைட் பண்ணு. அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், சரி ஆக்டராகவே போயிடலாம் இல்லை ஏடி ஆகிட்டு ஆக்டராகலாமான்னு ட்ரை பண்ணேன். பட் சார் ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, அந்த அட்வைஸை நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்கள் ஸ்டேஜில், ஐ மீன் உங்கள் முன்னாடி வாங்குறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது ஒரு திரும்ப வருவேன். நீ மைக் எடுக்க வரியா, என்னைய பார்க்க வரியா? சிறந்த அறிமுக நடிகைக்கான விருது. ஸோ இது யாரா இருக்குங்கிறது வந்து நிச்சயமாக பாருங்க இந்த கிளாப்ஸ்லயே. அந்த விருதுனை வழங்க ஏஎல் விஜய் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். மிஸ்டர் ராம்குமார், ஜோனல் பிரசிடென்ட், யமஹா மோட்டார்ஸ், ரெண்டு பேரும் நாங்கள் மேடை கழிக்கிறோம். இப்போ அவார்டு யாருக்குன்றத பார்த்துருவோமா? ஏவி பார்த்துலாமா? சிறந்த அறிமுக நடிகை 2017. இந்த சமூகம் என்ன சொல்லுது? நீ எங்க வேணா வேலை செய், எவனை வேணா சுரண்டி தின்னு, காக்கா பொடி, அடிமையாரு, ஊழல் பண்ணு, லஞ்சம் வாங்கு, குத்து, அடி, மிரட்டு, கொலை பண்ணு, ரேப் பண்ணு, எத்தனை பேர் வயசுல வேணா மிதி, எவ்வளவு பேரை வேணா முட்டாளாக்கு, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை வேணா கொள்ளாடி, யாரும் உன்னை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டான். இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு நாக்கு புடுங்கிக்கிட்டு செத்து போறேன். அதிதி பாலன், அருள். சினோ ஸ்கூட்டர் ஓட்டம் கிஃப்டா வருது, அதையும் வாங்கிடுறேன். இப்ப இந்த ஸ்கூட்டர் ஓட்டம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். காலையில் 5 மணிக்கு நானும் சதீஷ் வந்துடுவோம். முதுகில் ஒரு பேக் மாட்டிக்கிட்டு நான் இந்த தெருவு முக்கில் நிற்பேன், அவர் அந்த தெருவு முக்கில் நிற்பார். நீங்கள் ஸ்கூட்டர் ரெடியாக வச்சுருக்கீங்க, உங்கள் பின்னாடி யாரை உட்காருவீங்க? ஏதோ வானிலை மாறுது அந்த ரேஞ்சில். இவர் ஏன்னா நீங்கள் ஃபிட் ஆகுவீங்களான்னு தெரில எனக்கு. இது இது இல்லை, எப்பயுமே கூட இப்போ சகோதரர்களை கூப்பிட்டு போகிறது ஆசைப்படுவாங்க. சகோதரர் அவங்க என்ன சொல்லாங்கன்னா, இல்லை இந்த பாரு பெரிய பெரியப்பாவுக்கு சகோதரரே பெஸ்ட்னு முடிவு பண்ணாங்க. அவ்வளோ தான், மைக்கு வந்து சஜஷன் பண்ணதே நான். அப்படியே ஆக்சுவலி கால் கொடுக்குறதா இருந்தாங்க. ஆக்சுவலி தான் தேவையில்லாம ஸ்கூட்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. சொல்லு. உண்மை என்னன்னா, எங்கள் அப்பா வந்து பைக்கே ஓட்ட விட மாட்டார். எதுக்காக அப்படி சொன்னார்? செலவு வந்துடும் பயம். டூ வீலர் நான் ஒழுங்காக ஓட்டுவேனான்னு பயம். அப்போ நீங்கள் முதல்ல அவரை வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிங்க. ஃபஸ்ட்டு ஆமாம், நம்பிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்ததான் இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லுவோம். அதாவது இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கேரக்டர் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 400 பேர்கிட்ட வந்து ஒரு இயக்குனர் வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது ஒன்று பார்த்துருப்பாரு, அது அவங்கள்ட்ட இல்லை, அந்த ஃபுல்ஃபில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்படி என்ன பண்ணீங்க? ஆக்சுவலி இந்த கேள்வி நீங்கள் வந்து டைரக்டர்கிட்ட தான் கேட்கணும், ஏன் என்ன செலக்ட் பண்ணீங்க, என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்றது நீங்க தான சொல்லணும். ஆடிஷன்ஸ்ல எதுவும் பண்ணல, உண்மையாவே எதுவும் பண்ணல. பட் ஏதோ அந்த கேரக்டருக்கும் எனக்கும் ஏதோ கொஞ்சம் சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க இது உங்களுக்கு டிபியூ, முதல் படத்திலே ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கீங்க. இது எல்லாருக்கும் அமையாது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அவார்டு ஆனந்த விகடனுடைய பெஸ்ட் அவார்டாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி எல்லாருக்குமே நன்றி. அவங்கனால தான் நாங்கள் இந்த நான் இந்த டீம் இல்லை எல்லாருமே இந்த டீமில் எங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைச்சதே வந்து மக்கள்னால தான். ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி ஃபஸ்ட்டு. அண்ட் ப்ரொடியூசர் சார் பிரபு சார் அண்ட் பிரகாஷ் பாபு சார் ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து செலக்ட் பண்ணி நம்பிக்கை கொடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும், அதுக்கு வந்து அவருக்கு நன்றி.
ரோபண்ணா இப்போ உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்தா நடிப்பீங்களா? பட் அவங்க அதை போல்டாக நடிச்சிருக்காங்க, அதுக்காக கேட்குறேன். அது எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க அந்த அந்த படத்தில் அந்த விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து சூப்பர். சரி, சூப்பர் ஸ்டார் ஃபோன் பண்ணாராமே உங்களுக்கு பார்த்துட்டு என்ன சொன்னார், எப்படி இருந்தது அந்த விழுந்துட்டேன். சரி, அடுத்து நீங்கள் எந்த பெரிய ஹீரோவோட நடிக்கணும்னு ஆசை? எல்லா இன்டர்வியூலையும் இதே கேள்வி கேட்டு கேட்டு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். மொத்தமே ஃபார்மட்ல நாலு கேள்வி தான் இருக்கு. அதெல்லாம் மாத்தி மாத்தி கேட்டாங்க. எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் யாராவது நல்லா கொடுத்து யார் ஹீரோ ஆனாலும் நான் பண்ணுவேன். கேள்வி சார், வாங்க. நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு, அற்புதமான இயக்குனர் சார். உங்களுக்கு அடுத்த படத்துக்கு ஹீரோயின் என்ன மாதிரி கேரக்டர் கொடுக்கலாம் சார் உங்களுக்கு? அறிவி டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எல்லோரும் வந்து பயங்கரமாக அந்த படத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை போய் பார்த்தேன். மெட்ராஸ் பட்டினம் வந்து ஏமி ஜாக்சன் தான் கண்டிப்பாக, அது அதுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துக்காகவே அதிதி பாலன் பிறந்த மாதிரி இருந்தாங்க அந்த படம் பார்க்கும்போது. ஹேட்ஸ் ஆஃப் டு த டிரெக்டர், பிகாஸ் அவரோட விஷன் தான் அவங்க கேரக்டராக பிரதிபலிச்சிருக்கு. குட் லக். நிறைய பேர் இந்த வருஷம் நிறையா தரமான படங்கள் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவார்டு வாங்கின எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அதிதி பாலன் அவங்களை ஸ்பெஷலாக சொல்லணும், நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணணும், பிகாஸ் இனிமேல் உங்களுக்காக நிறைய பேர் எழுதுவாங்க, அந்த படங்கள் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தட்ஸ் ஆல். சரி, ஓகே, நீங்கள் சூப்பராக பாடுவீங்க எங்களுக்காக, ப்ளீஸ். ஓகே, இந்த பாட்டு வந்து நான் யூஸ்வலாக பாட மாட்டேன், ஏன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, அவங்க பயங்கரமாக பாடுவாங்க வேற, கஷ்டம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஆசை இந்த பாட்டு நான் பாடணுன்ட்டு, ஸோ நான் அந்த பாட்டு பாடுறேன். மேற்கு கரையில் அந்த வானம் மெல்ல சிவந்திருக்கு, நெஞ்சில் மட்டும் விடி வேண்டி கொஞ்சம் காத்திருக்கு. காணாமலே கனகண் மூடுமோ வீணாகவே அடைச்ச மனசு சிரிச்சு பேச அடைக்கும் துயரும் வறண்டு மெரலும் மஞ்சள் நிலவே மயக்கும் மதியே மயங்கி போகாதே. சூப்பர் சூப்பர், பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அதிதி பாலன். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், இதை மாதிரி நிறைய விருதுகள் வாங்கணும் அப்படின்னு ஆனந்த விகடன் குழுமத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். விகடன், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட். ஸோ ஆனந்த விகடனுக்கு பெரிய தேங்க்ஸ், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஆனந்த விகடன். தேங்க்யூ, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட், உங்கள் சத்யா மற்றும் ஜிஆர்பி உதயம் நெய். அடுத்து ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதித்தி ராவ் ஹைத்ரி காற்று வெள்ளிலே. ஸோ அவங்க வந்து நமக்காக ஒரு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, பார்ப்போம். காட்டுத்திருக்கு காட்டுத்திருக்கு.
கார்பெட் போட்டானுங்க, ஓகே பூ போட்டானு ஓகே, ஜிகுனாவ தூக்கி அடிச்சு மூஞ்சி வாயில அடிச்சுட்டு போயிட்டானுங்க. சொடக்கு மேல சொடக்கு போட்டுது, ஏமரன் வந்து நடு தெருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது. எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள், சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்தில் நான் பேசினேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா.